Hi, hi, hi everyone. Hi, 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 hi. ப்ளீஸ் உங்கள் டீம் டீம் நேம்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யார் வந்திருக்கீங்களோ உங்களோட டீம் நேம்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் அட் த நேம். ஸோ உங்கள் டீமில் எல்லோரும் வந்தாச்சானோ எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு கப் என்னது? ஆல்ஃபா, ரேபிட் ஃபயர், சிங்கர் பிள்ளைங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ ரேபிட் ஃபயர்ல வந்து விக்ரம் கேப்டனா இருக்க போறாரு, கப் எண்ணதுல வந்து சூர்யா கேப்டனா இருக்க போறாங்க, ஆல்ஃபால வந்து பாத்தீங்கன்னா விவேக் கேப்டனா இருக்க போறாரு, ஸோ சிங்கர் பிள்ளைங்கள சுபா கேப்டனா இருக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த குவிஸ் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். அதாவது இட்ஸ் அ வேர்ல்டு வேர்ல்ட்லேயே 400+ க்வெஷ்சன்ஸ் ஓட எந்த குவிஸுமே நடந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த குவிஸ், ஸோ அதனால் இந்த குவிஸில் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன டீம் மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, டீம் மேட்ஸ் அண்ட் டீம் லீட்ஸ் இருக்காங்க. ஸோ டீம் லீட்ஸ் தான் ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத டீம் மேட்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண, அதாவது டீம் மேட்ஸ் தான் வந்து அவங்க சொல்ல போகிறாங்க யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத. டீம் லீடர் தான் சொல்ல போறாங்க. அது ஒரே டீம் மேட்ஸை நிறைய டைம் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ ஆன்சர் ஜென்யூன்லி, நோ கூகுள், சின்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆன்லைன், நோ கூகுளிங், நத்திங். எங்களோட ஜூரி மெம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வி வில் நாட் அனௌன்ஸ் ஹூ இஸ் த ஜூரி மெம்பர். சப்போஸ் எங்கள் ஜூரி மெம்பர் வந்து யூ ஆர் வயலேட்டிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூ வில் பி ரிமூவ் ஃப்ரம் நாட் ஒன்லி இன் திஸ் காம்படிஷன், யூ வில் பி ரிமூவ் ஃப்ரம் ஆல் த காம்படிஷன்ஸ் ஆஃப் த இசை. ஸோ ப்ளீஸ் டூ Please do answer genuinely. அதுக்கப்புறம் ஒரு ஒரு க்வெஸ்டனும் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொல்லணும். நிறைய நேரம் யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ ஃபினாலே அண்ட் 400+ க்வெஸ்சன்ஸ் நாம் வந்து இங்கே பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஸோ ஒரு ஒரு சுற்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் இதுவரை பார்த்த எல்லா சுற்றுகள் எல்லா கேம் ஷோஸ்லேருந்தும் ஸோ ஒரு ஒரு சுற்றுகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஒரு சுற்றுகள்லையும் நீங்கள் ஒரு ஒருத்தரை நாமினேட் பண்ண போகிறீங்க, அவங்க தான் அந்த கேம் ஷோ வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மொத்தமாக இந்த கேம் ஷோவில் வந்து ஒரு டீம் வின் ஆக போகிறதில்ல, ஒருத்தர் தான் வின் ஆக போகிறார். அதாவது இப்போ ஃபைனலாக ஒரு டீமில் வின் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நாலு டீமை நாங்கள் ரெண்டு அதாவது ஃபைனலாக வின் பண்ணுற டீமில் நாலு பேர் இருப்பீங்க, அந்த நாலு பேரை வந்து நாங்கள் ரெண்டு டீமாக டிவைட் பண்ணுவோம். அதாவது அந்த ரெண்டு டீமாக டிவைட் பண்ணவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் இருந்து ரெண்டு பேர் செலக்ட் கொண்ட ஒரு டீம் செலக்ட் ஆவாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரையும் ஒரு ஒரு தரை நாங்கள் டிவைட் பண்ணுவோம். அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேருமே அந்த சேலஞ்சை எடுத்துட்டு யார் அந்த ஃபினாலேக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு அண்ட் நாளைக்கு சேர்த்து அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது கிரேட் இந்தியன் மியூசிக் லவ்வர் அப்படின்ற டைட்டில் கிடைக்க போகுது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 கிராம்ஸ் வரைக்கும் சில்வர் வின் பண்ணலாம். ஆஸ் யூ நோ ஆல் த காம்படிஷன், எல்லா காம்படிஷனோட ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வின் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக இங்கே 100 கிராம் சில்வர் வின் பண்ணலாம், மினிமம் 0 கிராம் சில்வர் கூட நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சில்வர் கிடைக்க போகுது. அதாவது மொத்தம் இந்த இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வின் பண்ணுற 2500 பாயிண்ட்ஸை எந்த டீம் வின்னிங் டீமாக இருக்கோ அவங்களுக்கு டிவைடட் பை 25 போட்டு அதை வந்து நாங்கள் சில்வராக மாற்றுவோம். ஸோ அந்த சில்வராக மாற்றினதுலேருந்து ஃபைனலாக ஒருத்தர் வின் பண்ண போகிறார், அவர் அந்த சில்வர்லேருந்து எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படின்றது தான் இந்த கேம் ஷோ. ஸோ பிஃபோர் ஐ கோ டு த கேம் ஷோ ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் எல்லாரும் வந்தாச்சான்னு. கப் என்னது? எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆல்ஃபா எல்லாரும் வந்தாச்சா? ரேபிட் ஃபயர் எல்லாரும் வந்தாச்சா? சிங்கர் பிள்ளைங்க எல்லாரும் வந்தாச்சா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ண போறார். இன்னைக்கு ஜாயின் பண்ண போற ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொன்னோம்னா, இஸ் அ ஆங்கரா அவரோட லைஃப் ஆரம்பிச்சாரு. ஸோ
இன்னைக்கு வரைக்கும் அதிகமான மியூசிஷியன்ஸ் ஆங்கர் பண்ணது அவர் தான். ஸோ வசந்த் டிவி, சன் மியூசிக் இது மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோஸ்ட் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு நமக்கு கெஸ்டா வர போறாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் அ ப்ரோக்ராமிங் ஹெட் ஆஃப் த வேந்தர் டிவி. ஸோ வேந்தர் டிவியோட ப்ரோக்ராமிங் ஹெட் அவர் தான் இன்னைக்கு வரப்போறாரு. ஸோ இஸ் அ வெரி பிக் பர்சன், டுடே இஸ் கோயிங் டு கம் இன் பிட்வீன் இன் த லைஃப். ஸோ அவர் வரப்போறாரு. ஸோ பிளீஸ் பி தேர். ஸோ அவரும் இன்னைக்கு நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண போறாரு. அவரோடையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம். இஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே. ஸோ இன்னைக்கு மியூசிக் வெஸ் அப்படின்னு எடுக்கும்போது யாரை ஸ்பெஷல் கெஸ்டாக கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கூப்பிடணும் இல்லையா. ஸோ எத்தனையோ மியூசிஷியன்ஸ், 1000க்கும் மேற்பட்ட மியூசிஷியன்ஸ் இன்டர்வியூ எடுத்தவர் அவர். ஸோ இப்போ கரண்ட்லி வேந்தர் டிவியில் பாடவா என் பாடலை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதில் எல்லா பாடகர்களையும் கூப்பிட்டு அவங்களோட பாடல்களை பாட வச்சுட்டு இருக்கார். ஸோ அவர் தான் இன்னைக்கு வந்து வரப்போற. ஸோ எல்லா டீமும் எல்லாரும் வந்தாச்சா? ஸோ லெட் மீ வெயிட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் டு ஆல் த பர்சன்ஸ் டு கம். அதுக்கப்புறமா நான் ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கும் போது நீங்கள் வந்து யூ ஷுட் பி கிளியர் டு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு ஆன்சர் சொல்லணும். அதாவது யூ கேன் டேக் சம் டைம் to think the answer, but your answer should be immediate. இருக்கணும். ரொம்ப நேரம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா எல்லா ரவுண்ட்ஸுமே எல்லாரும் வந்து விளையாடி ஆகணும். ஸோ அதுதான் ஒரு சுற்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு சுற்றோட தீமையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஆடியோபிளா இருக்கான். ஒரு ஒரு ரவுண்டோட தீமும் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டீமில் டீம்மேட் வந்து டீம் லீட் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க இந்த சுற்றுக்கு யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் ஒரு ஒரு ரவுண்டையும் வந்து விளையாட போகிறாங்க. ஓகே, யா ஆடியோ கிளியராக இருக்கு. ஸோ நவ் ஐ வில் பி ஆடிங் now I will be adding Gopal for the introduction. Hi Gopal. Hi Tiru, how are you? Okay. Hi all, how are you? This is ISAI 24's Marangu Great Indian Music Quiz Competition. World of first live number தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இனி கிராண்ட் ஃபைனல்ஸ் உங்கள் எல்லாருமே நான் இன்வைட் பண்ணுறதை ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த ஃபைனல்ஸில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 400+ க்வெஸ்சன்ஸ் ஃபைனல்ஸில் கேட்க போகிறோம். ஸோ 2 days இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது, இன்னைக்கு ப்ளஸ் நாளைக்கு 2 நாள் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா, கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது, எப்படி வந்து நம்மளோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இசை 24x7 டீம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தாலும் ஓகே, நமக்கு என்டர்டெயினும் பண்ணணும். ஸோ நம்மளோட டேலண்ட்டை வெளியே காமிக்கிறதுக்காக தான் நம்ம லைவ் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த குவிஸ் காம்படிஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி 10th April அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் டிசைன் பண்ணி, ஸோ எல்லா எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ஸோ எல்லாரோட என்ட்ரிஸ்லாம் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸோ 12th April அன்னைக்கு திலீப் தலைமையில ஃபர்ஸ்ட் கெஸ்ட் அவர் வந்தாரு. ஸோ அவர் வந்து இதை இனாபரேட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ண இந்த குவிஸ் காம்படிஷனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணோம். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் சார் வந்திருந்தாரு, விஸ்வநாத் சார் வந்திருந்தாரு, அப்புறம் பானு மேம் ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்க தான் நம்மளுக்கு. ஸோ அவங்களும் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜே ரமேஷ் சார் வந்திருந்தாரு, ஸோ அவரும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பிஷி ஷெடியூலில் வந்து பர்ஃபார்ம் ஒன்று இருக்கும் போதும் நம்மளுக்கான சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணோம் நம்ம. ஸோ இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இது அமையறதுக்கு இன்னொரு காரணமும் தீர்வு தான். ஸோ இந்த ஐடியாவை கான்செப்ட் கொண்டு வந்த தீர்வு ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல்ஸில் அதுவும் லைவ்ல 400+ க்வெஸ்சன்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக 100 grams க்வெஸ்சன் சில்வர் காயின்ஸை காத்துட்டு இருக்கு, 400 க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணி. ஸோ
அந்த சில்வர் காயின்ஸை நீங்க வாங்கிட்டு போலாம். ஒரே ஒருத்தருக்கு தான் இந்த டைட்டில் இருக்க போகுது, கிரேட் இந்தியன் மியூசிக் குவிஸ் டைட்டில் ஒரே ஒரு பர்சன் கிடைக்க போகுது. அந்த பர்சன் யாருன்னு எல்லாம் ஈக்கரா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு திரு சொன்ன ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அவரும் வந்து மியூசிக் ஓரியன்ட் ரொம்ப ரிலெவெண்டான ஒருத்தர் தான், நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ அவரே நம்ம இங்க வெல்கம் பண்றது ரொம்ப வானலா இருக்கு திரு. Thank you, Gopan. Thank you. Say, let me all the best. Take care. Bye. Okay. Let's move on to the rounds. So, first round, enna appdin paathina usually and innoru mukkiyamaana vishayam na question kekkumbodhu question vandu neenga theliva neenga listen pannikonga appo dhaan ungalku answer panna mudiyum. Questions repeat panna maatom. Unless and until if it is a situation to be repeated. Okay, so mudal sutra kappa enadhu alpha rapid fire singer pullinga irukinga. So idhula first mudal sutra enna abindradha na explain panniren. Connections, mudal sutroda per vandu connections. Adhaal connections appadina usually or images vechittu connect panna solluvanga, idhu appadi kediyathu. Naanga sila vishayangal solluvom, andha vishayangala neenga connect panni andha அதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு த கேம் ஷோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஒன் திங். ஸோ ஒரு ஒரு க்வெஸ்சனுக்குமே ரெண்டு ஆன்சர் இருக்கும், ஒன்று கரெக்ட் ஆன்சர் ஒன்று பர்ஃபெக்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஆன்சர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் ஆன்சர்ஸ் விட நீங்கள் பர்ஃபெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு க்வெஸ்சன் நான் இப்போ கேட்க போகிறேன், இட்ஸ் அ ட்ரையல் க்வெஸ்சன். ஸோ யாருக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கான க்வெஸ்சன், இனி நானும் நான் இல்லை, அதாவது இனி நானும் நான் இல்லை, ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற திரைப்படத்துல இனி நானும் நான் இல்லை அப்படின்ற பாட்டு இருக்கு, அந்த பாடலை பாடிய பாடகர்கள் யார், இதுதான் க்வெஸ்சன். சோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். இட்ஸ் அ ட்ரை க்வெஸ்சன். சோ ஆன்சர் எந்த டீம்ல இருந்து யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்க பதில் கொடுக்கலாம். உங்களுக்கான கேள்வி வந்து, ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற திரைப்படத்துல இனி நானும் நான் இல்லை அப்படின்ற பாடலை பாடிய பாடகர்கள் யார், அதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். சோ தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த டீம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். சோ பிளீஸ் டூ கமெண்ட். ஹேஷ்டேக் வந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மேம் சொல்லியிருக்காரு. சோ வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்தில் இனி நானும் நான் இல்லை என்ற பாடலை பாடியது யார்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முஸ்டாக் வந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மேம் சொன்னாங்க, அதே மாதிரி சபரீஷாவும் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் சொன்னாங்க. பட் ஆனா கரெக்டான பதில், அக்யூரேட்டான பதில் சொன்னது தர்ஷினி சுபா விவேக் தான். கரெக்டான பதில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா சுனிதா சாரதி அப்படின்றதுதான் சரியான பதில். சோ ஒரு ஒரு கேள்விக்கும் ரெண்டு பதில் இருக்கும், அதாவது சுஜாதா ஸ்ரீனிவாஸ் அப்படின்றது கரெக்டான பதில், ஆனா அக்யூரேட்டான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சுஜாதா ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுனிதா சாரதி அப்படின்றதுதான் அக்யூரேட்டான பதில். சோ அதைதான் நீங்க சொல்லணும். அக்யூரேட்டான பதில் இருந்தாதான் நாங்க வந்து எடுத்துக்குவோம். சோ அக்யூரேட்டான பதில் இல்லாதத நாங்க வந்து எடுத்துக்க மாட்டோம். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். டுடே ஃபர்ஸ்ட் சுற்று என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதாவது கனெக்ஷன்ஸ். சோ நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு நோ ராபிட் ஃபயர்ல இருந்து யார் இந்த கனெக்ஷன்ஸ் விளையாட போறா? ப்ளீஸ் விக்ரம், உங்க டீம்ல இருந்து யார் இந்த கனெக்ஷன் விளையாட போறா, நீங்க யார நாமினேட் பண்ண போறீங்க? ப்ளீஸ் டூ கமெண்ட். சோ ராபிட் ஃபயர்ல இருந்து யார் கனெக்ஷன்ஸ் விளையாட போறா, ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் டக்குன்னு கீழே மெசேஜ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ராபிட் ஃபயர்ல இருந்து அந்த கனெக்ஷன்ஸ் விளையாட போறது யாரு? எஸ் கார்த்திக் விளையாட போறாரு. ஓகே, அதர் டீம்ஸும் நீங்க யார வந்து நீங்க நாமினேட் பண்ண போறீங்க அப்படின்றத கீழே போட்டுருங்க. ஸோ ஐ வில் பி நோட்டீசிங் இட். ஸோ இன்னைக்கு கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் விளையாட போறாரு. ஸோ அவருக்கு 5 கேள்விகள் கேட்க போறேன். ஸோ ஒரு ஒரு கேள்விக்கு சரியான பதிலுக்கும் 10 பாயிண்ட்ஸ், நீங்க தப்பா பதில் கொடுத்தா நோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால தைரியமா உங்களுக்கான பதிலை நீங்க கொடுக்கலாம். ஸோ ஐ வில் பி ஆடிங் கார்த்திக் நவ். கப்ப என்னதுல முன்னா ஆட போறாருன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். உங்க டீமுக்கு கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது கனெக்ஷன்ஸ்னா நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல போறேன், அந்த விஷயங்கள்லாம் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்ட் ஆன்சர்
சொன்னாலும் அக்யூரேட்டான ஆன்சர் சொன்னா தான் நாங்க வந்து எடுத்துப்போம். உங்களுக்கான முதல் கனெக்ஷன் குவஸ்டின், சீனா தானோ டோய் ஃப்ரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ், பிரியாவோட மாமே ஃப்ரம் ஆறு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சர் படம், அதுக்கப்புறமா வாடி என் கப்ப கிழங்கு ஃப்ரம் சண்டை, இதை வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கான குவஸ்டின் மறுபடியும் படிக்கிறேன். சீனா தானோடோய் வசூல் ராஜா எம்பிபிஎஸ், பிரியாவிட மாமா ஆறு, வாடி என் கப்ப கிழங்கு சண்டை, ப்ளீஸ் கனெக்ட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேபேக் சிங்கர். உள்ளத்தை அழித்தா திலானா திலானா ஃபார் ஏ ஆர் ரஹ்மான்ஸ் முத்து வித் ரெஸ்பெக்ட் டு பிளே பேக் சிங்கர். முக்காலா முக்காபுல்லா, ஏ ஷப்பா, அழகிய லைலா, அதுக்கப்புறமா வந்து திலானா திலானா வித் ரெஸ்பெக்ட் டு பிளே பேக் சிங்கர். கனெக்ட் மூவி அர்ச்சனை அலைகள் ஓய்வதில்லை நான் கடவுள் அண்ட் மேகா. அர்ச்சனை அலைகள் ஓய்வதில்லை நான் கடவுள் அண்ட் மேகா வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக். கனெக்ட் அர்ச்சனை அலைகள் ஓய்வதில்லை நான் கடவுள் அண்ட் மேகா வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக். இளையராஜா சார். ஓகே, உங்களுக்கான ஃபிஃப்த் க்வெஸ்சன், விவி சுப்பிரமணியம் அண்ட் எல் சுப்பிரமணியம் ஆர் அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்ட்ருமெண்ட். விவி சுப்பிரமணியம், எல் சுப்பிரமணியம், அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்? வயோலின். வயோலின், ஓகே. நீங்க இதுக்கும் அஞ்சு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து கனெக்ஷன் கேட்டிருந்தோம், அது சரியான பதில் கிரேஸ், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து முக்காலா முக்காபுல்லா ஏ ஷபா கேட்டிருந்தோம், அதுக்கு மனோ சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அக்யூரேட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன் ஆஃப் மனோ. அந்த எல்லா பாட்டுலையுமே அவர் வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பாடியிருப்பாரு. ஸோ இது மனோ பாடின பாட்டுன்றது ஈஸியா எல்லாருக்கும் தெரியும், அது வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பாடின பாட்டு அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததா ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ், கல்பனா ராகவேந்தர் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்க சொன்ன பதில் வந்து கூட மேல கூட வச்சு சாங். பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் அவங்க எல்லாருமே ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி அதே ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா வந்தவங்க. ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ், சரிகமபால பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுக்கு ஜட்ஜா வந்தாங்க. தென் கல்பனா ராகவேந்தர் வந்து விஜய் டிவியோட மலையாளம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி விஜய் டிவிக்கே ஜட்ஜா வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் எ கனெக்ஷன். ஸோ அடுத்ததா கனெக்ட் மூவி அச்சாமி அலைகள் ஓய்வதில்லை நான் கடவுள் அண்ட் மேகா, நீங்க சொன்னது இளையராஜா. பட் அது ஒரு ஆன்சர் தான், பட் ஆனா தட் இஸ் நாட் அக்யூரேட் ஆன்சர். அதாவது அச்சாமி படத்துல இருக்கிற பாட்டை வந்து நான் கடவுள்ல திருப்பி எடுத்திருந்தாங்க. அலைகள் ஓய்வதில்லையில அந்த புத்தமுது காலை வந்து மேகால எடுத்திருந்தாங்க. நான் கடவுள்ல வந்து மாதாவின் கோயில் அப்படின்ற பாட்டை ரீமேக் ரீயூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே பாட்டை ரீயூஸ் பண்ணியிருந்தாங்க இளையராஜா, அதுதான் கரெக்டான ஆன்சர். விவி சுப்பிரமணியம் அண்ட் எல் சுப்பிரமணியம் ஆர் அசோசியேட்டட் வித், நீங்க சொல் வயலின் சொல்லியிருக்கீங்க, தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறது 20 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஸோ ரேபிட் ஃபயர் இந்த ரவுண்ட்ல 20 பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் முஷ்டா ஆட் பண்ண போறேன். முஷ்டா ஆட் பண்ண முடியல, ப்ளீஸ் கேன் சம்வன். சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? முஷ்டாக் உங்களை ஆட் பண்ண முடியல, இன்னொரு டைம் நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். முஷ்டாக் ஆட் பண்ண முடியல, ப்ளீஸ்
அடுத்த டீம்ல இருந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ். சிங்கர் புள்ளைங்கள யாரு, சிங்கர் புள்ளைங்கள யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க ப்ளீஸ்? சுபா ஹாய் சுபா, ப்ளீஸ் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க, டைம் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ், ஆல்ஃபால இருந்து ஆனந்தவள்ளி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாய் ஆனந்தவள்ளி, ஹாய். ஆல்ஃபா வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ சேம் அதே தான், ஏற்கனவே விளையாடுனது பார்த்துருப்பீங்க. கனெக்ஷன், கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கான முதல் கேள்வி, கனெக்ட் ஓல்டு தமிழ் மூவி ஆயிரத்தில் ஒருவன் அங்கு எங்கிருந்தோ வந்தார். புது ஆயிரத்தில் ஒருவன் இல்லை, பழைய ஓல்டு மூவி ஆயிரத்தில் ஒருவன் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க வந்து எங்கிருந்தோ வந்தான் அப்படின்ற திரைப்படத்தையும் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு மூவிக்கும் என்ன கனெக்ஷன்? MGR sir, sorry, any clues like playback singer or related to music? All the answers are related to music and not related to any other thing. Connect old Tamil movie ஆயிரத்தில் ஒருவன் and எங்கிருந்தோ வந்தான். Okay, அதோ அந்த பாட்டு போல. Second question, கனெக்ட் சின்ன கோயில் பாடும் பாட்டு கேக்குதா, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும், இன்ப நாளிதே இதயம் பாடுதே, வித் ரெஸ்பெக்ட் டு பிளேபேக் சிங்கர்ஸ். சின்னப்பிள்ளை பாடும் பாட்டு கேட்குதா, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும், இன்ப நாளிதே இதயம் பாடுதே. இந்த நாலு சாங்கையும் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பிளேபேக் சிங்கர்ஸ் யூ ஹாவ் டு கனெக்ட் இட். ஸ்வர்ணலதா. ஓகே, உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன் நான் படிக்கிறேன். கலா ரசிகா ஃப்ரம் அம்பிகாபதி, கலா ரசிகா கேட்டிருக்கீங்க இல்லையா அம்பிகாபதியில. அப்புறம் முதல் முறை கிள்ளி பார்த்தேன் ஃப்ரம் சங்கமம், ஒரு பட்டாம்பூச்சி ஃப்ரம் காதலுக்கு மரியாதை, நீ பார்த்த விழிகள் ஃப்ரம் த மூவி த்ரீ, இது எல்லாத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேபேக் சிங்கர்ஸ் ப்ளீஸ் கனெக்ட் இட். ஸ்வேதா மோகன், கலா ரசிகா ஃப்ரம் அம்பிகாபதி, முதல் முறை கிள்ளி பார்த்தேன் ஃப்ரம் சங்கமம், ஒரு பட்டாம்பூச்சி ஃப்ரம் காதலுக்கு மரியாதை, நீ பார்த்த விழிகள் ஃப்ரம் த்ரீ. ஸ்வேதா மோகன் மேம் அண்ட் சுஜாதா மேம். ஓகே, உங்களுக்கான ஃபோர்த் க்வெஸ்சன், கனெக்ட் ஜோடி நிலவே பாதி உயிரே சௌகம் ஏனடா, வெண்பனி மலரே, அடுத்தது என்ன சொல்ல ஏது சொல்ல, அடுத்ததா நீ பார்த்த விழிகள், இந்த நாலு சாங்கையும் கனெக்ட் பண்ணணும். ஸ்வேதா மோகன் மேம் பாடின பாட்டு நாலுமே. ஓகே, உங்களுக்கான ஃபிஃப்த் க்வெஸ்சன், கனெக்ட் கிரிஷ் விஜய் யேசுதாஸ், எஸ்பிபி வசுந்தரா தாஸ், மாணிக்க விநாயகம், அனுராதா கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். கிரிஷ் தெரியும் இல்லையா பிளேபேக் சிங்கர் கிரிஷ், யேசுதாஸ் விஜய் யேசுதாஸ், எஸ்பிபி சார், வசுந்தரா தாஸ் மேம், மாணிக்க விநாயகம் சார், அனுராதா கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, நீங்க ஒரே ஒரு க்வெஸ்சனுக்கு ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கனெக்ட் ஓல்ட் தமிழ் மூவி ஆழத்தில் ஒருவன் அண்ட் எங்கிருந்தா வந்தான், த ஆன்சர் இஸ் 29 இயர்ஸ்க்கு அப்புறமா விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இணைஞ்சு பண்ண படம், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் தனித்தனியா போயிட்டாங்க, 29 இயர்ஸ்க்கு அப்புறமா இணைந்து பண்ண படம், அதுதான் கனெக்ஷன். அடுத்ததா சின்ன குயில் பாடும் பாடு கேட்குதா, எவனோ ஒருவன் ஒரு இனிய மனது இன்ப நாளிதே, இதோட கனெக்ஷன் என்னன்னா லிரிக்ஸ் மேட்ச்ட் வித் த சிங்கர்ஸ் லைஃப், அதாவது சின்ன குயில் பாடும் பாட்டுன்றது சித்ரா மேமோட லைஃபோட வந்த பாட்டு, எவனோ ஒருவன்ல வந்து இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் வந்திருக்கோம், அது ஸ்வர்ணலதா அம்மாவோட லைஃப்ல கனெக்ட் ஆகிற பாட்டு. ஒரு இனிய மனது பாட்டுல வந்து ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும்னு இருக்கும், அதே மாதிரி இன்னைக்கு சுஜாதா மேம் பாடிட்டு இருக்காங்க, அந்த லிரிக்ஸ்
வரும். அந்த இன்ப நாளிதே இதயம் பாடுதே அப்படின்றது முதல் பாட் ஆஃப் எல்ஆர் ஈஸ்வரி. சோ அவங்க இன்னும் பாடிட்டு இருக்காங்க இன்ப நாளிதே இதயம் பாடுதே, அதுதான் அதுக்கான கனெக்ஷன். சோ தேர்ட் க்வெஸ்சன் நான் கேட்டேன், கலா ரசிகா முதல் முறை கேள்வி பார்த்தேன்னு ஒரு பட்டாம்பூச்சி நீ பார்த்தவில்லைகள், நீங்க சொன்ன ஆன்சர் சுஜாதா மேம் ஸ்வேதா மேம், பட் கரெக்ட் ஆன்சர் வந்து டுயட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு. அதாவது கலா ரசிகா பாடினது வந்து ஸ்ரீனிவாஸ் சாரோட பொண்ணும் அதுக்கப்புறம் சுஜாதா மேமோட பொண்ணும் பாடியிருக்காங்க. முதல் முறை பாடினது வந்து ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் சுஜாதா மேம். அடுத்ததா ஒரு பட்டாம்பூச்சி பாடினது வந்து கே ஜே யேசுதாஸ், அதுக்கப்புறமா சுஜாதா மேம். நீ பார்த்த விழிகள் பாடினது வந்து விஜய் யேசுதாஸ் அண்ட் ஸ்வேதா மோகன், அதுதான் கனெக்ஷன். சோ நாலாவது க்வெஸ்சன், ஜோடி நிலவே வெண்பனி மலரே என்ன சொல்ல நீ பார்த்த கேட்டிருந்தேன். சோ ஸ்வேதா சொல்லிருந்தீங்க இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் பட் நாட் அக்யூரேட் ஆன்சர். அக்யூரேட் ஆன்சர் வந்து தனுஷோட கொலாபரேட் பண்ணி ஸ்வேதா பாடின பாட்டு இது எல்லாமே. சோ தனுஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ அடுத்ததா கடைசி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்க பதில் எதுவுமே சொல்ல. கிருஷ் விஜய் யேசுதாஸ் எஸ்பிபி வசந்தரா தாஸ் மாணிக்க விநாயகா வண்டராஜா கிருஷ்ணமூர்த்தி, இட்ஸ் அ வெரி ஈஸி க்வெஸ்சன். இவங்க எல்லாருமே சிங்கர்ஸ் பட் ஆல்சோ ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ. சோ அடுத்ததா முஷ்டாக் நான் ஆட் பண்றேன். முஷ்டாக் என்ன ஆட் பண்ண முடியல. சோ பிளீஸ் யாராவது முஷ்டாக் டீம்ல இருந்து வேற யாராவது ரீப்ளேஸ் பண்றீங்களா முஷ்டாக்க? ஹாய் அண்ணா, ஹாய் பாலாஜி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் 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 ஃபார் கம்மிங். நம்மளோட கெஸ்ட் பாலாஜி சார் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இப்போ. ஹாய் அண்ணா, ஹாய் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு மியூசிக் குவிஸ் அப்படின்னு எடுக்கும்போது யார ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா அவ்வளோ மியூசிக் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஸோ அவ்வளோ பேர மியூசிக் பத்தி நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் தான் கூப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ கால் யூ டுடே. ஸோ நீங்க வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க எவ்வளோ சிங்கர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்கன்றது தெரியும், எவ்வளவோ இன்டர்வியூஸ் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ எத்தனை சிங்கர்ஸ் எத்தனை எத்தனை சிங்கர்ஸ் நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார்ல இருந்து ஆரம்பிச்சு, இளையராஜா சார்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப கூட ரீசெண்டா வந்து ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் சொல்லிட்டு ரெஹானா மேமும் பவதாரினி அக்கா வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. அண்ட் இப்ப கூட ரீசெண்டா சுனந்தா மேமோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி கிரேட் பிளஷர். கங்கா அக்கா, ரேஷ்மி அக்கா, ஸோ எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் நீங்க எடுத்தது. டாப் மோஸ்ட் சிங்கர்ல இருந்து இது வரைக்கும் எல்லாரையும் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை தவிர சினிமா 360, ஸோ சினிமா 360ல வந்து நீங்க சூர்யால ஆரம்பிச்சு, ஸோ சூர்யா எக்கச்சக்கமான இதுல இருந்து பாலிவுட் வரைக்கும் ரன்பீர் கபூர் வரைக்கும் நீங்க எல்லாரையும் அதுல இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ஸோ அதை தவிர வந்து இன்னும் சொல்லணும்னா சன் மியூசிக், வசந்த் டிவி, ஸோ நீங்க ஒர்க் பண்ணாத சேனல்ஸும் இல்லை, நீங்க இன்டர்வியூ எடுக்காத ஆட்களும் இல்லை. ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எனக்கு ஜாயின் பண்ணது. ஹலோ ஹலோ ஹாய் ஹாய், இப்போ இருக்கு. ஸோ உங்களுக்கான கனெக்ஷன் போயிடலாமே டைரக்டா? யா ஷூர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அல்லா அல்லா ரக்கா கான், ஜாகீர் ஹுசேன் ஆர் அசோசியேட்டட் வித்? அல்லா ரக்கா கான் அண்ட் ஜாகீர் ஹுசேன். நோ நோ ஐடியா. அசோசியேட்டட் ஜாகீர் ஹுசேன். தபல் தபல் அல்லா ரக்கா கான் ஜாகீர் ஹுசேன். உங்க ரெண்டு பேரும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், which instrument? தபலா. உங்க ரெண்டு பேரும் சாரி தபலா தபலா. ஓகே தபலா. ஓகே உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன், கனெக்ட் கல்பனா ராகவேந்தர், ரம்யா என்எஸ்கே, அனந்த் வைத்தியநாதன். சிங்கர்ஸ் கல்பனா ராகவேந்தர், ரம்யா என்எஸ்கே, அதுக்கப்புறமா வாய்ஸ் ட்ரைனர் அனந்த் வைத்தியநாதன். சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர். ஓகே உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன், கனெக்ட் காற்றின் மொழி ஃப்ரம் மொழி, சரக்கு வச்சிருக்கேன் ஃப்ரம் ஷாஜகான், தூரதேசம் ஃப்ரம் ஸ்நேகிதி. காற்றின் மொழியில வந்து மொழியில வந்து காற்றின் மொழி பாட்டு, ஷாஜகான்ல சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் அந்த பாட்டு, ஸ்நேகிதியில தூரதேசம் போறீர்களா?
அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இந்த மூணு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? No idea. உங்களுக்கான ஃபோர்த் குவஸ்டின், கனக்குலை பகாவலி பழைய ஓல்டு மூவி, பாசவலை தெனாலிராமன் திஸ் இஸ் ஆல்சோ ஓல்டு மூவி, புது வெர்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே ஓல்டு படம். குலை பகாவலி, பாசவலை, தெனாலிராமன். MSV sir. Okay, உங்களுக்கான ஃபிஃப்த் குவஸ்டின், கனக் தேவதாஸ், ரத்த கண்ணீர், மருமகள். தேவதாஸ், ரத்த கண்ணீர், மருமகள், இந்த மூணு படத்துக்கும் மியூசிக்கலா என்ன கனெக்ஷன்? No. Idea. Okay, first question, அல்லா ரக்கா கான், ஜாகீர் உசேன் எதுல இருக்காங்க கேட்டிருந்தேன், தப்லா இட்ஸ் வாஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் கல்பனா மேம், ரம்யா, என்எஸ்கே மேம், அனந்த் வைத்தியநாதன் சார் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இவங்க மூணு பேருமே related to music but also participated in Big Boss. That is the connection between all three. Okay. So after that, Sachin, Katrin, Molly, Sarakku Vachirukken, Dura Desam Poorigala, idu moonukku enna connection na moonu party me paadnadu cousins paadi irukanga. So first part panna Sujatha ma'am, avangaloda cousin vandu Radhika Tilak, avanga da Sarakku Vachirukken paadi irukanga. So Radhika Tilakoda cousin vandu Venu Gopal, avar da vandu da Dura Desam Poorigala abindra paattu paadi irukkaru. So adhan connection. அடுத்த குலை பகாவலி பாசவலை தெனாலிராமன் கேட்டிருந்தேன். விஸ்வநாதன் சார், எம்எஸ்வி சார் சொன்னீங்க, பட் ஆனா அக்யூரேட் ஆன்சர் இஸ் எம்எஸ்வி சாரும் ராமமூர்த்தி சாரும் சேர்ந்து பண்ண திரைப்படங்கள் இது, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா தேவதாஸ் ரத்த கண்ணீர் மருமகளுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, மியூசிக் பண்ணது வேற ஆட்கள், பட் ஆனா இதுல பிஜிஎம்ஸ் பண்ணது வந்து விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி, ஒன்லி பிஜிஎம் மட்டும் பண்ணியிருந்தாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் அவங்க பண்ணியிருந்தாங்க. But music is a rare article for another. This is the kind of connection. Thank you. Thank you. So, singer Pullengo, who are Shubha? Shubha join Pandrangla. Hi, Dr. Sir. Hi. Just a moment. Yeah. உங்களுக்கு same அதே connections தான். So, இப்ப உங்களால பார்த்துருப்பீங்க. So, connect பண்ணணும் எல்லாத்தையும். So, singer பிள்ளைங்கள இருந்து நீங்க எவ்வளவு points win பண்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களோட first connection, connect திப்பு, சின்மயி, ஸ்வேதா, மோகன், கார்த்திக். Playback singers, திப்பு, சின்மயி, ஸ்வேதா, மோகன், கார்த்திக். உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? வாட் இஸ் த கனெக்ஷன்? திப்பு, சின்மை, ஸ்வேதா, மோகன் அண்ட் கார்த்திக். இட்ஸ் அ வெரி ஈஸி க்வெஸ்சன். சோ எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றது. ஸ்வேதா, மோகன், கார்த்திக் எல்லாருமே செலிபிரிட்டி, யாரோ ரிலேட்டட் டு அவங்க ஹோம்ல இருந்து இல்ல ஃபேமிலில யாரோ செலிபிரிட்டியா இருப்பாங்க. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் கேட்கிறேன், கனக் பூவெல்லாம் கேட்டுப்பார், வல்லமை தாராயோ, சர்வம் தாளமயம், வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ். பூவெல்லாம் கேட்டுப்பார், வல்லமை தாராயோ, சர்வம் தாளமயம், இதை வந்து ஸ்ரீனிவாஸ் சாரை வச்சு யூ ஹாவ் டு கனெக்ட் இட். சர்வம் தாளமயம். Music, ஏதாவது பிஜிஎம் பண்ணிருக்காங்களோ தெரியல சார். Third question, connect Sujatha, Jensi, Kala Bhavan Mani and Jairam. Playback singer Sujatha ma'am, Jensi ma'am, Kala Bhavan Mani actor இருக்காரு இல்லையா, அப்புறம் ஆக்டர் ஜெயராம் இருக்காரு இல்லையா, அவருக்கு எல்லாமே அந்த கூத்துப்பற்றை மாதிரி இந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. அது பேர் வாட் இஸ் the name? வாட் இஸ் the name? அதான் ஆன்சர். Name is the answer actually. School, நீங்க சொல்லிருக்கீங்க, இதே லைவ்ல மறந்துட்டேன். Okay, the fourth question, உமையால்புரம் கே சிவராமன், டி கே மூர்த்தி, உங்க ரெண்டு பேரும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அசோசியேட் ஆனவங்க? உமையால்புரம், உமையால்புரம் கே சிவராமன், டி கே மூர்த்தி, இவங்க ரெண்டு பேரும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அசோசியேட் ஆனவங்க?
தெரியல தவில் வித்வான்ஸா தெரியல சோ தட் கரெக்ட்டா தவில் 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 நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் குஷி அண்ட் சாஜகான் கனெக்ட் தி மூவி குஷி அண்ட் சாஜகான் குஷி அண்ட் சாஜகான் ஓகே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து திப்பு சின்மய் ஸ்வேதா மோகன் கார்த்திக் என்ன கனெக்ஷன் கேட்டிருந்தேன் சோ இட்ஸ் வெரி ஈஸி ஆன்சர் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது ஸ்ரீனிவாஸ் சார் ஸ்ரீனிவாஸ் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு அடுத்ததா பூவெல்லாம் கேட்டுப்பார் வல்லமை தாராயோ செல்வம் தாடமே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீனிவாஸ் சார் கேட்டிருந்தேன் சோ இந்த மூணு படத்துலயுமே ஸ்ரீனிவாஸ் சார் ஆன் ஸ்கிரீன்ல அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு அந்த படத்துல அப்பியர் ஆயிருப்பாரு சோ அதுதான் அதுக்கான கனெக்ஷன் சுஜாதா ஜென்சி கலாபாபன் மணி ஜெயராம் இவங்க எல்லாருக்கும் கேட்டிருந்தேன் நீங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க பட் ஆனா கரெக்ட் ஆன்சர் வந்து கலாபாபன் அப்படின்றத கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் கலாபாபன் மணின்னு அவருக்கு பேர் அதனாலதான் அடுத்ததா உமையால்புரம் கே சிவராமன் டி கே மூர்த்தி இவங்க இதோட அசோசியேட் ஆயிருக்காங்க மிருதங்கம் சார் அடுத்ததா குஷி சாஜகான் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் குஷியோட குஷியோட தெலுங்கு வாசன் கம்போஸ் பண்ணது வந்து மணி சர்மா அதே பாட்டை வந்து சாஜகான்ல ரீயூஸ் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டு அதுல இருந்து சில பாடல்களை சாஜகான்ல ரீயூஸ் பண்ணியிருந்தாரு சோ சாஜகான்ல இருந்து சில பாடல்களை ராகவேந்திராலயும் அவர் ரீயூஸ் பண்ணியிருந்தாரு சோ கனெக்ஷன் இஸ் சாங்ஸ் ரீயூஸ்ட் அப்படின்றதான் கனெக்ஷன் சோ நோ நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு யூ கேன் ஜஸ்ட் டேக் தி பாயிண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு நெக்ஸ்ட் சுற்று எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சுற்று தான் ஸோ நிறைய இந்த இது பார்த்துருப்பீங்க அதாவது லெவல் கேம் அப்படின்றது தான் ஸோ செஞ்சுரி இதில் வந்து நீங்க 100 வரைக்கும் நீங்க வின் பண்ணலாம் அதாவது 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி சரியான பதில் சொன்னா 10 மதிப்பெண்கள் ரெண்டாவது கேள்விக்கு சரியான பதில் சொன்னா 20 மதிப்பெண்கள் மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில் சொன்னா 40 மதிப்பெண்கள் நாலாவது கேள்விக்கு சரியா பதில் சொன்னா 80 மதிப்பெண்கள் ஐந்தாவது கேள்விக்கு சரியா பதில் சொன்னா 100 மதிப்பெண்கள் வரைக்கும் நீங்க வின் பண்ணலாம் ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னாக்கா சப்போஸ் நீங்க ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 0.0 போயிடும் அதனால உங்களுக்கு தெரியலன்னா எப்ப வேணாலும் நீங்க இந்த கேம்ல இருந்து குவிட் பண்ணிடலாம் ஸோ அதுதான் இந்த கேமோட ஃபார்மேட் ஸோ உங்களுக்கு பதில் தெரியலங்க போது அந்த குவிட் பண்ணிடலாம் நீங்க குவிட் பண்ணிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 20 மார்க்ஸ் இருக்க க்வெஸ்சன் அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் உங்களால எடுக்க அந்த க்வெஸ்சன் சொல்ல முடியலன்னா நீங்க விலகிட்டீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த பதில் சொல்லி தப்பான பதிலா இருந்தா 0 போயிடும் ஸோ இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ்ல இருந்து 0 பாயிண்ட்ஸ்ல இருந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ராபிட் ஃபயர்ல இருந்து விளையாட போறது தர்ஷினி விளையாட போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ராபிட் ஃபயர்ல இருந்து தர்ஷினி how you are deciding for rapid fire ungalkana first kelvi na padikiren hindustani classical music irukalaya adu vandu group of notes ah vandu convert panirpaanga okay so and the notes ah enna nu solluvanga hindustani music vandu or notes aga group panirpaanga so adu enna nu solluvanga ungalkana option a taalam option b taal option c note group option d ragam ஹிந்துஸ்தானி குரூப் ஆஃப் நோட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கான ஆப்ஷன் தாளம் தாள் மூட் குரூப் ராகம் தாள் குரூப் ஆஃப் நோட்ஸ்
தாள் சொல்லிருக்கீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தாள் இஸ் த ராங் ஆன்சர் ஸோ அதனால நீங்க மற்ற க்வெஸ்சன்ஸ் அட்டம் பண்ண முடியாது ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் கரெக்டான ஆன்சர் இஸ் ராகம் குரூப் ஆஃப் நோட்ஸ் வந்து எப்படின்னா ராகம் தான் சொல்லுவோம் ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ இந்துஸ்தானி மியூசிக் வந்து broken into group of notes அது என்னன்னு சொல்லுவோம்னா ராகம் சொல்லுவோம் ஸோ அதை அவங்க சொல்லலை அதனால மீதி இருக்க 5 questions அவங்களால அட்டம் பண்ண முடியாது ஸோ அடுத்ததா யார் இந்த குரூப்ல விளையாட போறா அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்ததா கப் எண்ணத்துல இருந்து யார் வர போறீங்க இந்த சென்ச்சுரி ரவுண்ட் விளையாட கப் எண்ணத்துல இருந்து யார் வர போறீங்க சக்தி கண்டுபிடிச்சது யார் உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அமீர் குஷ்ரு ஆப்ஷன் பி தன்சேன் ஆப்ஷன் சி பைஜு பவாரா ஆப்ஷன் டி ரவிதாஸ் தொடர முடியாது பட் இன்னும் இருக்கு அதுல நீங்க கண்டிப்பா வின் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ இங்க முடிஞ்சிருச்சு அடுத்ததான் ஆல்பால இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் ஆல்பால இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் ஆல்பா அண்ட் சிங்கர் பிள்ளைங்க இருக்கு ஸோ பிளீஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் ஆல்பா அண்ட் சிங்கர் பிள்ளைங்க இருந்து ஸோ ஆல்பால இருந்து முத்துமாரி சொல்லியிருக்காங்க ஸோ முத்துமாரி ஜாயின் பண்ணிருக்காங்க அல்பால இருந்து சோ அவங்க தான் பதில் சொல்ல போறாங்க ஹை உங்களுக்கு அதே தான் தெரிஞ்சா பதில் சொல்லலாம் சோ தவறான பதில் சொன்னீங்க ஜீரோல போயிடும் எப்ப வேணா அந்த கேம் வந்து நீங்க குவிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் இட்ஸ் எ ட்ரிக்கி க்வெஸ்சன் பட் வெரி ஈஸி க்வெஸ்சன் உங்களுக்கான முதல் கேள்வி ஹூ வான் த பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் இந்த மூவி சந்திரமுகி சந்திரமுகி திரைப்படத்துல பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் வாங்கினது யாரு உங்களுக்கான ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் சுஜாதா அவர்கள் ஃபார் அண்ணனோட பாட்டு அப்படின்ற சவுண்டுக்காக வினி கிருஷ்ணகுமார் ஃபார் ராரா அப்படின்ற பாட்டுக்காக ஆஷா போஸ்லே ஃபார் கொஞ்ச நேரம் அப்படின்ற பாட்டுக்காக சுஜாதா மோகன் ஃபார் கொண்ட காலம் அப்படின்ற பாட்டு தெலுங்கு வெர்ஷன்ல கொஞ்ச நேரமோட தெலுங்கு வெர்ஷன் ஸோ அவங்க வின் பண்ணாங்களா இந்த நாள்ல யார் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் சந்திரமுகிக்காக வின் பண்ணது சுஜாதா மேம் ஃபார் அண்ணனோட பாட்டா வினி கிருஷ்ணகுமார் ஃபார் ராராவா ஆஷா போஸ்லே ஃபார் கொஞ்ச நேரமா இல்ல சுஜாதா மேம் ஃபார் தெலுங்கு தெலுங்கு வசனம் கொஞ்ச நேரமா சோ வெரி ஈஸி க்வெஸ்சன் ஆக்சுவலி இந்த குவிஸ் செட்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான் அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு அம்சம் கெஸ் பண்ணலாம் ராரா சாங் ஆப்ஷன் சி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க சுஜாதா மாமா வினி மாமா ஆஷா போத்தி மாமா இல்ல சுஜாதா மாம் ஃபார் தெலுங்குவா ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் சி உங்க வாய்ஸ் கேக்கல எனக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி யா ஆ ஓகே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ நீங்க செகண்ட் க்வெஸ்சன் போலாம் உங்களுக்கு செகண்ட் க்வெஸ்சன் வாட் இஸ் துகி துகி துகின்றது என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டோலாக் ஆப்ஷன் பி போங்கோ ஆப்ஷன் சி தப்லா ஆப்ஷன் டி சித்தார் ஆப்ஷன் திரும்ப ஆப்ஷன் ஏ டோலாக் ஆப்ஷன் பி போங்கோ
ஆப்ஷன் சி தப்லா, ஆப்ஷன் டி சித்தார். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி போங்கோவா. சாரி, ஆப்ஷன் பி போங்கோ இஸ் எ ராங் ஆன்சர். சோ நான் உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல எந்த பாயிண்ட்ஸ் இல்ல. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தப்லா அப்படின்றதா கரெக்ட்டான ஆன்சர். So please do better luck next time. Thank you. So அடுத்ததா சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் வர போறா? சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் இந்த ரவுண்ட் விளையாட போறா? பாலான்னு சொல்லியிருக்காங்க. So is Bala over here for சிங்கர் புள்ளைங்கோ? Hi Bala. Hi Bala. Okay, good. Hi Umbada. Thank you, Mala. Thank you, Mala. The video, you know, the video, you know, the video. தெரியுதா? ஹலோ, 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 பாலா, பாலா வேர் பண்ண முடியல, பிளீஸ் வேற யாராவது ஜாயின் பண்ணுங்க. சிங்கர் புள்ளங்கோல இருந்து பிளீஸ், சிங்கர் புள்ளங்கோல இருந்து வேற யாராவது ஜாயின் பண்ணுங்க பிளீஸ். சுபா, பிளீஸ் அசைன் சம்மன் ஃப்ரம் சிங்கர் புள்ளங்கோ ஃபார் திஸ் ரவுண்ட். டைம் இஸ் ரன்னிங் அவுட். சுபா, பிளீஸ் சிங்கர் பிள்ளைங்கள இருந்து யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஓகே, சுபா டோல்ட் இட்ஸ் தரிணி. சோ லெட் மீ ஆட் தரிணி. Dharani is asking for some 2 minutes. Before that, Gopal wants to join now. Hi, Dev. Hi, Gopal. Hi. Hi, Gopal. Hi. Participate பண்ணதுலாம் ஒரு சின்ன information. Already நான் உங்களுக்கு inform பண்ணதுதான். கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ் சொல்லாதீங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் கமெண்ட்ல கொடுக்காதீங்க. ஆக்சுவல் லைவை நாங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் யார் யார் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஜென்யூனாக ப்ளே பண்ணுங்க. ஒரு பர்சன் தான் டைட்டில் வாங்க போறீங்க உங்கள் டீம் மெம்பர்ஸ்லேருந்து. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட்ல தயவு செஞ்சு ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் நாங்கள் இங்கே மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேற டீம் ஹெல்ப் பண்ணுறதாலும் சரி, உங்கள் டீமுக்கு தான் போகும். நீங்கள் வேற டீம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் டீம்லேருந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் பாயிண்ட்ஸை. ஸோ நாங்கள் இங்கே நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜென்யூனாக ப்ளே பண்ணுங்க. எல்லாருமே ஜாலியாக விளையாடுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக இருக்குது. ஸோ ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்காம ஜாலியாக போயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க இந்த பாயிண்ட்ஸை. அதே மாதிரி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்கள். லைவ் வரும்போது யோசிக்கிற மாதிரி பார்க்கலாம் வேண்டாம். ஏன்னா வந்து லைவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து போஸ்ட் ஆக போகுது. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸ் கவர் ஆகி போஸ்ட் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளசனபிளாக இருக்கும். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து லைவ்ல பண்ணீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகேன். எல்லாமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியலன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணா, ஜாலியாக விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 2 days நடக்க போது 2 days ஃபன்ஸ் நிறையவே இருக்க போது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நானும் விரும்புகிறேன். ஸோ திருப்பி நான் உங்களை நாளைக்கு கமெண்ட்ஸில் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்
சோ தரிணி ஆட் பண்ண போறேன் சோ ப்ளீஸ் எல்லாரும் ரெடியா இருங்க உங்களோட ரவுண்ட ப்ளீஸ் தரிணி உங்களோட ரெக்வெஸ்ட் கொடுங்க எனக்கு உங்களோட ரெக்வெஸ்ட் வரல சோ ப்ளீஸ் எல்லாரும் சீக்கிரமா ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு சீக்கிரமா ஒரு ரவுண்டும் விளையாண்டாதான் இந்த 400 பிளஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு சோ டக் டக்னு பண்ணணும் இடையில கெஸ்ட் வேற வருவாங்க சோ அதனால ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் ஃபாலோ த டைமிங் டக் டக்னு ரெக்வெஸ்ட் கொடுங்க ப்ளீஸ் தரிணி ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் கொடுங்க எனக்கு உங்களை ஆட் பண்ண முடியல கொஞ்சம் ஆப்ஷன் ஏ அமீர் குஷ்ரு ஆப்ஷன் பி தன்சேன் ஆப்ஷன் சி பைஜு பவாரா ஆப்ஷன் டி ரவிதாஸ் ஆப்ஷன் பி தன்சேனா சாரி தன்சேன் இஸ் தி ராங் ஆன்சர் சோ அதே தான் போன கண்டெஸ்டன்ட்டா சொல்லியிருந்தாங்க பட் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கண்டுபிடிச்சது வந்து அமீர் குஷ்ரு அப்படின்றது தான் சரியான பதில் டோன்ட் வரி இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வின் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயின் சோ செஞ்சுரி ரவுண்ட்ல யாருமே எந்த பாயிண்ட்ஸுமே வின் பண்ணல சோ அடுத்த சுற்றுல எப்படி விளையாட போறீங்கன்னு பாக்கலாம் சோ அடுத்த சுற்று என்னன்றது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க அடுத்த சுற்று இஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அதாவது டக்கு டக்கு டக்குன்னு யாரு பதில் சொல்லுவா அப்படின்றவங்கள நீங்க ஆட் பண்ண போறீங்க ஆனா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னன்னா இந்த க்வெஸ்சன் தான் நாங்க ஏற்கனவே கேட்ட கேள்விகள் சோ ஏற்கனவே கேட்ட கேள்விகளை தான் நாங்க திருப்பி கேட்க போறோம் இட்ஸ் அ ஃபிளாஷ்பேக் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அதாவது கேட்ட கேள்விகளையே நாங்க திருப்பி கேட்போம் ஆனா சட்டு சட்டுன்னு பதில் வரணும் சோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து வெயிட் பண்ணா கூட இட் வில் நாட் பி கால்குலேட்டட் சட் சட்டுன்னு க்வெஸ்சன் கேட்டு பதில் பண்ணிட்டே இருக்கணும் சோ யார் அந்த மாதிரி பதில் சொல்லுவாவோ அவங்கள ஆட் பண்ணலாம் சோ பழைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் யார் நல்லா ஞாபகம் வச்சிருப்பா அப்படின்னு உங்க இதுல கொஞ்சம் தூசி தட்டுங்க சோ அவங்கள நாமினேட் பண்ணுங்க ஃபர்ஸ்டா ராபிட் ஃபயர்ல இருந்து யாரை நாமினேட் பண்ண போறீங்க விக்ரம் ப்ளீஸ் ராபிட் ஃபயர்ல இருந்து யார நாமினேட் பண்றீங்க விக்ரம் ப்ளீஸ் டூ கமாண்ட் ராபிட் ஃபயர்ல இருந்து யார நாமினேட் பண்ண போறீங்க அந்த ஃபிளாஷ்பேக் ராபிட் ஃபயருக்காக ஓகே விக்ரம் டீம்ல இருந்து விக்ரமே வர போறார் சோ ஹலோ சார் கேக்குதா கேக்குது ஒரு நிமிஷம் சார் கண்டிப்பா ரவுண்ட் வர ராபிட் ஃபயர் ஒரு டவுட் இப்போ ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலனா கட் பண்ணிடுவீங்களா இல்ல கண்டினியூவா கேப்பீங்க இங்கிலாந்து அதாவது பல்ஸ் லண்டன் இங்கிலாந்து வந்து ஒரு கர்நாடிக் வோக்கலிஸ்ட் சிங்கர் டார்லிங் ஆஃப் கர்நாடிக் வோக்கல் அப்படின்னு சொன்னாங்க அந்த சிங்கர் யாருன்னு தெரியுமா எம் எஸ் சுப்புலட்சுமி சார் ஓகே உங்களுக்கு அந்த செகண்ட் க்வெஸ்சன் ஹூ ஹாஸ் த ஜீன்ஸ் ஆஃப் டி கே பட்டம்மாள் டி கே பட்டம்மாள் இருந்து வந்த பிரபல நித்யஸ்ரீ மகாதேவன் ஓகே உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் கனெக்ட் கோல்டன் லயன் அவார்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேனட் கோல்டன் லைன் அவார்ட் வின் பண்ணாங்க மியூசிக் டைரக்டரா சார் எப்படி கேக்குறீங்க சிங்கரா மியூசிக் டைரக்டரா தட் இஸ் யூ ஹேவ் டு டெல்
ஃபர்ஸ்ட் இந்தியன் கேனப் கோல்டன் ஃபர்ஸ்ட் இந்தியன் விஜய் ஆண்டனி சார் ஓகே அடுத்த ஃபோர்த் க்வெஸ்சன் விச் தமிழ் சாங் பிளேட் இன் 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல ப்ளே பண்ண பாட்டு இது 2011 அடிச்சா சிக்ஸர் சார் ஓகே உங்களுக்கான ஃபிஃப்த் க்வெஸ்சன் விச் மியூசிக் டைரக்டர் டிட் ஹிஸ் டெபியூ ஃபிலிம் தமிழ் சித்திரம் பேசுதடி அப்படின்ற படத்து மூலமா டெபியூ ஆன மியூசிக் சுந்தர் சி பாபு சாரி சுந்தர் சி பாபு சுந்தர் சி பாபு சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஹூ கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் ஃபீமேல் கம்போசர் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசராக ஆராதிக்கப்படுபவர் யார் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசர் ஃபீமேல் கம்போசர் அனுராதா ஸ்ரீராம் சார் அனுராதா ஸ்ரீராம் ஓகே உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் Which singer made her screen appearance in Valtre Valtre from Rajini movie Chandramukhi? Chandramukhi oda Valtre Valtre. Sanjay Chinnapongo. Okay. Ungalkana next question. Which of the Tamil song included in the Guardians must hear list? Adhavadhu world a in 100 paata kekkanum appadina Guardians vandu or list prepare pannanga. Adhu idam petra ore Tamil paadal edhu? Kannadane. Okay. Ungalkana next question. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் வீணை ஓகே உங்களுக்கான 10th க்வெஸ்சன் பிரியாமணியோட ஆன்ட்டி ஒரு ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் ஆனா பிரியாமணிக்கு இது சுபா சுபா மால்குடி சுபா ஓகே சின்ன ரீகேப் ஃபர்ஸ்ட் பல்ஸ் லண்டன் யார சொன்னாங்க அப்படின்னாக்கா அது அருணா சாய்ராம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்ததான் ஜீன் சப்டிகே பட்டமால் இஸ் நித்யஸ்ரீ மகாதேவன் கேனிஸ் கோல்டன் லயன் ஃபர்ஸ்ட் வின் பண்ணது விஜய் ஆண்டனி 2011 வேர்ல்ட் கப்ல பிளே பண்ண பாட்டு நாகமுக்கா அடுத்ததா டெபியூல டெபியூ ஆனது சித்திரம் பேசுதடி மூலமா சுந்தர் சி பாபு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசர் யாருன்னா ஆண்டால் தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசர் அடுத்த வால்த்ரே வால்த்ரேல வந்தது யாரு ஆன் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் கொடுத்தது சின்ன பொண்ணு அடுத்ததா விச் தமிழ் சாங் இன்க்ளூடட் இன் கார்டியன்ஸ் மஸ்ட் ஹியர் லிஸ்ட் கேட்டிருந்தேன் இட்ஸ் கண்ணாலனே ஃப்ரம் பாம்பே அடுத்ததா ஏபிஜே அப்துல் கலாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பே பண்ணுவார் கேட்டிருந்தேன் இட்ஸ் வீணா அடுத்த பிரியாமணி சாந்தி பிரியாமணிக்கு நான் பாடலாது யாருன்னு கேட்டதா மால்குடி சுபா ஓகே தேங்க்யூ எவ்வளவு சார் பாயிண்ட் எவ்வளவு சார் ஐ வில் டெல் தட் லேட்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே டன் டன் சோ அடுத்ததா கப் எண்ணதுல இருந்து யார் வரீங்க ப்ளீஸ் கப் எண்ணதுல இருந்து ப்ளீஸ் ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் கப் எண்ணது கப் என்னதுல இருந்து யார் வரீங்க குமரன் குமரன் ஃப்ரம் கப் என்னது சோ குமரன் அடுத்ததா சிங்கர் புள்ளைங்கோல இருந்து யார் வர போறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணி கீழே போடுங்க சோ நான் ஸ்டார்ட் பண்றேன் குமரன் ப்ளீஸ் டு அக்செப்ட் மை ரெக்வஸ்ட் ப்ளீஸ் எல்லாரும் ரெடியா இருங்க எப்ப வேணா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரலாம் ப்ளீஸ் டைம் இஸ் ரன்னிங் அவுட் வி ஹேவ் டு கம்ப்ளீட் ஆல் த ரவுண்ட்ஸ் குமரன் பண்ணல குமரன் அக்செப்ட் பண்ணல ஸோ ஐ வில் பி ஆடிங் விவேக் ஸோ அதுக்கப்புறமா குமரன் ஆட் பண்ணலாம் சொல்லுங்க திரு உங்களுக்கான க்வெஸ்சன் நான் கேட்க போறேன் ஸோ எல்லாமே ரேபிட் ஃபயர் வரணும் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் Please do come on next live and on the live இதோட முடிய போகுது so next live